ஃப்ரெண்ட்ஸ், 30 வருஷமாக பாத்ரூமில் கல் மாதிரி படிஞ்சிருக்கிற உப்பு கரையை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் அவ்வளோ கரை இருக்குது. நமக்கு டைல்ஸ் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், கீழே தரையை சொல்கிறேன். அதுவே அந்த சுவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். சாதாரணமான சின்ன கரை அப்படின்னா நம்ம ஹார்பிக் ஊற்றி கழுவுனா கூட போயிடும். ஆனால் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கிற இடத்த நம்ம ஹார்பிக் ஊற்றி கழுவுனா கூட போகவே போகாது. இந்த உப்பு கரையை அப்படி உரிச்செடுத்த மாதிரி நம்ம சூப்பராக சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அவங்களுடைய பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரையை போக வைக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சவால். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பழைய சாரீ ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த சாரியை இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா மடிப்பு கொடுத்து எடுத்துக்கணும். நம்ம சாரீக்கு ஃப்ளீட்ஸ் கொடுத்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஒரு பழைய துணியும் எடுத்துக்கலாம், அல்லது பழைய சாரீ கூட எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் பழசாக இருக்கிற மாப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாப்பில் இருக்கிற அந்த நூல் மட்டுமே கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஒரு குச்சி கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நமக்கு. இதை இந்த மாதிரி அந்த துணியில் வச்சுட்டு இடையில ஒரு கட்டு கொடுத்துக்கலாம், ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்துக்கலாங்க. துணியை சரிசமமாக வச்சுட்டு இடைப்பகுதியில் ஒரு கட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி துணியை இந்த மாதிரி நல்லா கை வச்சு விரித்து விட்டுட்டு கீழ்ப்பகுதியிலையும் ஒரு கட்டு கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு துணி அங்கே இங்கே சுத்தாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல வச்சு ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். ஒரு பக்கெட்டில் பாதி பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க. இதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ நாம் செஞ்ச இந்த மாப்பு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மலான நம்ம மாப்பு யூஸ் பண்ணுறத விட இது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கையே வலிக்காது நமக்கு. ஏன்னா அந்த சாரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த புடவை கொஞ்சம் கூட வெயிட்டே இருக்காது நமக்கு. அதே மாதிரி துடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அழுக்கும் போயிடும். நமக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனுக்கு உப்பும் அந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வீடு துடைக்கலாங்க. இப்போது ஒரு பழைய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம பழைய பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு பழைய பவுல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம், அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ அரை கப் அளவுக்கு இதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்க போகிற முக்கியமான பொருள் நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் அல்லது லிக்யூடு. இந்த லிக்யூட் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதால இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் வினிகர். இந்த வினிகரில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வினிகர் நம்ம சேர்த்த உடனேயே ஏற்கனவே சேர்த்துருக்கிற அந்த பொருள் கூடவே சேர்ந்து நல்லா வினை புரிய ஆரம்பிக்கும். பாத்ரூம் கழுவுறதுக்காக எந்த லிக்யூடு வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க, அல்லது சிவப்பு ஹார்பிக்கில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிவப்பு இல்லை அப்படின்னா நீல கலர் இருந்ததுன்னா அந்த ஹார்பிக் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதில் நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த பொருள் கூடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்முடைய கை இதில் டச் பண்ணக்கூடாது. இது எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை மிக்ஸ் பண்ணும்போதும் முகத்தில் கர்ச்சீஃப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலையும் க்ளவுஸ் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி நுர நுரையாக வரும் நமக்கு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கோதுமை மாவு தான். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பழைய ஸ்டாக் மாவு, பூச்சி அரிச்ச மாவு, இந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் நம்ம வீட்டில் எந்த மாவு இருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இதுலேயே நம்ம சேர்த்ததுலேயே நல்லா மிக்ஸ் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம பாத்ரூமில் இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம், அதாவது தேய்ச்சி விட்டுக்கலாம். நாம் இதில் ஏன் கோதுமை மாவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக பாத்ரூமில் இருக்கிற சுவரில் என்ன ஊற்றினாலும் கீழே அப்படியே வடிஞ்சு வந்துடும் நமக்கு. இதனாலேயே பாத்ரூமில் இருக்கிற சுவரை கழுவுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது நம்ம என்ன ஊற்றினாலும் கீழே வடிஞ்சு வடிஞ்சு வரதால் அது ஊறவே ஊறாது, கழுவுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாம் இப்போ சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும்.
அதே சமயத்தில் நம்ம தண்ணி மாதிரி இதை வந்து அந்த டைல்ஸில் அப்படியே ஊற்றும் போது அது கீழே வடிஞ்சு விடும், நமக்கு நிறைய வீணாகவும் போயிடும். வீட்டில் நம்ம பழைய பூச்சி எரிச்ச மாவு இருக்குது, நம்ம குப்பையில் தூக்கி போட தான் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த மாவை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்ககிட்ட வீணான மாவு எதுவுமே இல்லை அப்படின்னா ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசியை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜலிச்சுட்டு அந்த மாவை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு மாவு வீணாக போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நாம் தேய்ச்சி விட்டுருணும். இந்த அளவுக்கு உப்புக்கரை படிஞ்ச ஒரு பாத்ரூம் சுவரை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக 10 நிமிஷத்தில் நாம் இதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போது சுவர் ஃபுல்லாகவே மாவு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ண, அதாவது நான் எடுத்த மாவு எல்லாமே இந்த சுவர் ஃபுல்லாக தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கலக்கிக்கலாங்க. இப்போது பழைய ஒரு கரண்டி எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பர் இருந்ததுன்னா இந்த கரண்டியில் இந்த மாதிரி வச்சு தேய்க்கும்போது நமக்கு கைப்படாமல் தேய்க்கலாம். சுவர் கழுவுறதுக்காகவே இந்த மாதிரி ப்ரெஷ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சும் நம்ம கைப்படாமல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. நம்ம கை வச்சு தான் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போது நம்ம செஞ்சதை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மாவு ஃபுல்லாக போயிடும். நான் இது தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். மினிமம் 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே வச்சுக்கணும். அப்போ தான் இது க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம வந்து அப்ளை பண்ணி முடித்ததுக்கு உடனேயே வந்து தேய்க்கெல்லாம் ஆரம்பிக்கவே கூடாது. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக அப்படியேவும் விடக்கூடாதுங்க. நமக்கு அந்த டைல்ஸில் இருக்கிற உப்பு ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுக்கிற அளவுக்கு நல்லா ஊர் இருக்கணும். அவ்வளவுதான், நம்ம ஊறாமல் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உப்புக்கரை போகவே போகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக போகுதுன்னு. கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும், ரொம்ப அழகாக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். பாத்ரூமில் புதுசாக டைல்ஸ் ஒட்டும் போது நமக்கு எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும். நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உப்புக்கரையெல்லாம் போய் பாத்ரூமே அப்படியே பளபளன்னு இருக்கும். நான் வந்து தேய்க்கும் போதே அப்படியே தெரியுது பாருங்கள். முதல்ல இருந்த பாத்ரூமுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் அவ்வளோ கரை பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்ரூமில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி மாவெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கையில் ஒரு க்ளவுஸோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ கையில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோன்னா அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் நம்ம பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸை. இது தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா நாமளே செக் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சுவருக்கு பக்கத்தில் இருந்த உப்புக்கரை படிஞ்ச அந்த சுவரையும் நம்ம தேய்ச்ச சுவரையும் பார்க்கும்போது நமக்கே தெரியும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்குது நமக்கு. இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.